ஜாக்கிடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேர். வாய்ஸ் ஹூ சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 94வது நாள் 95வது எபிசோட். 5/1/2022 அன்று உள்ள நிகழ்ச்சியினுடைய ஒரு அன்சீன் வெர்ஷன். இந்த அன்சீன்ல வந்து ரொம்ப முக்கியமானலாம் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, ஒரு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது அபிநய கூட ஒரே ஒரு 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 முடிவெட்டு வந்து அது வந்து கேன்சருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருப்பு வந்து இங்கே வந்து கண்டிப்பாக செய்வேன் ஆமாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, அவர் எப்படி நினச்சிட்ருக்காரு போயிடல மேடம், லைட்டு ஆஃப் ஆகிட்டு ஓகே அப்படின்னு தெரிஞ்சு என்னதான் கொஞ்சம் கற்பாக இருக்கும். ஞாபகம் இருக்கீங்களா? நான் யாருன்னு ஞாபகம் இருக்கேன். இருக்கும் மேடம். ஓகே. ஓ, அதுவே மறந்துச்சு. இப்போ நான் யாருக்கு கேளுங்க. ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேர். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 94வது நாள் 95வது எபிசோட். 5/1/2022 அன்று உள்ள நிகழ்ச்சியுடைய அன்சின் வெர்ஷனுடைய விஷயம் தான். பெருசாக ஒன்றுமே கிடையாது. 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். அவ்வளோதான், அங்கே ஒன்றும் கிடையாது. டைம் கிளாக்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்பேன். 2 நிமிஷம் வாண்ட்டு ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம்? இல்லை, ஃபைன். என்ன சொன்னாங்கன்னா, அந்த பேர் நெருப்பு மேட்டர் தான் முக்கியமான மேட்டர். முன்னரே சொல்லிடுவோம் என்னது போகிற ஈர்த்து பிரச்சனை. நெருப்பு என்ன செய்வார்? அபிநயம் வந்து அந்த சின்னதாக ஒரு முடி வெட்டினதுக்கு வந்து நான் வந்து கேன்சர் பேஷண்ட்லாம் கொடுக்க போகிறேன், எப்படி பண்ணலான்ட்டு அது ஒரு தையா தக்கான்னு குதிச்சாரு. ஒரு ஒரு பெரிய இஷ்யூ ஆகினாரு. சரி, அப்போ நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் நெருப்பு. ஆமாம், ஏன்னா அது வந்து அவ்வளோ சிவியராக இருக்கும். ஆனால் இல்லை, நம்ம அதில் வந்து நெருப்பு கரெக்டாக தான் பேசணும். அதாவது என்ன சொன்னோன்னா, சின்னுண்டு விஷயம் லைட்டாக தான் வெட்டியிருப்பார். அவர் வெட்டணும்னு நினைச்சிருந்தா நிறைய வெட்டியிருக்கலாம். அப்படி அவர் செய்யவே இல்லை. ரொம்ப ஃபன்னாக தான் அவர் ஆரம்பித்தார். பட் நிரூப் இதை எக்ஸாஜரேட் பண்ணுறாரு. பிளஸ் இது கேன்சர் பேஷண்ட்டுக்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது கூடுதலாக அவர் மேலே வந்து ஒரு கவனம் ஈர்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்த அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக பதில் சொன்னார், வெட்டிடுவேன் அப்படின்னு. ஏன்னா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, விளையாட்டுலாம் அவங்க புரியலன்ட்டு தாமரத்து மாதிரி சப்போர்ட் வருவாங்க. சும்மா கடை 90 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து புரியல கிரியலன்ட்டு சும்மா வந்து இந்த கதைலாம் வச்சுக்கிட்டு இருக்க வரலாம் இங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப தாமரோடைய அதே இதை வந்து இவனு எடுத்து வர்றாரு. ஆக்சுவலி தனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு. என்ன பண்ணுவாங்க வெட்டியா தானே இருக்காங்க வேலை கிடையாது. உடனே லவ் ட்ராக் தான், இப்ப லவ் ட்ராக் மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. யாரு? பிரியங்காவுக்கும் ராஜ்குமார். பிரியங்கா சொல்லுவாங்க, எங்க அக்கா சொல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். பிரியங்காவும் இப்படி ஒரு அக்காவா அப்படின்ட்டு அவரு ஏத்துக்க முடியாது. கோபால் என்ன கோபால் சொல்றீங்க, திரும்பவும் சொல்லுங்க கோபால்னு வர. பட் அது வெளிப்படையா பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதுங்களா? இப்படி ஒரு அக்கா, இப்படி ஒரு சுயநலமான அக்கா வாய்ப்பே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அதாவது இன்னொரு விஷயம் இருக்கு, ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். நீங்க இங்க வந்து தாமரை வந்து கிராமப்புற தாமரைனா இவங்க சிட்டி பிரியங்கா இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல ஃபன்னா தான் எடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு அது வந்து ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொன்னாதான் கல்யாணம் பண்ணுவேன். இவங்க எப்பவுமே ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, மூஞ்சி முகரையும் பேர் நீ எல்லாம் லவ் பண்ண வந்துட்டியா. இது விளையாட்டா இருந்தாலும் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. பட் இவங்க யாராவது பிரைஸ் பண்ணா அப்படியே மூஞ்சில அப்படியே ஜோஷ் அப்படியே பிளஷ் எல்லாம் ஒண்ணு வச்சுக்காங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, எப்படி ஒரு ஆம்பளை கிட்ட வந்து பழகலாம், எப்படி வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை கிட்ட பழகிட்டே இருக்கலாம் அப்படிலாம் பேசுவாங்க. இவங்க கிட்ட யாராவது பேசினா அது எல்லாம் விதிவில் கடை எல்லாமே. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, சொல்லு பொதுவான ஒரு அதாவது அப்ரப்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது வேற, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் உணர்ந்து மாறுறது வேற, அப்படியே மாறுறதுன்றது வந்து வேற. ஒரே நைட்ல மாறுறதுலாம் வேற. ஒரே நைட்ல வந்து எனக்கு வந்து பைசா பத்தி பேசுறது வருத்தம் ஆயிடுச்சு. அடுத்த நாள்ல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுறதுலாம் வேற லெவல். அதேதான், சரி, மனித தன்மையற்ற செயல்னு சொல்லலாம் இதை. அவ்வளவுதான். இன்னும் வந்து சவுட்டுருங்க அதுல அவர் ராஜ் எல்லாம் கலாய்ப்பாரு. அதுக்கப்புறம் சூப்பரா பாடுவாரு, எடுப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் பாட்டுலாம். இந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி 8 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கிரீன் இறக்கி இறக்கி ஏத்தி ஒரு லட்சம் ஏத்திட்டே இருக்கானுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க ஒரு 10 லட்சத்துக்கு மேல பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து யோசிப்போம் அதை பத்தி அப்படின்னா. 12 லட்சம்லாம் வச்சா ஒன்னே நிருப்பு வந்து 15 லட்சம், யார் 15 லட்சம் வச்சா இன்னும் எடுத்துட்டு ஓடி போயிருப்பேன் அப்படின்னு ஒரு ராஜா அவர் சொல்லுவார். நான் எவ்வளவு இருந்தாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. தேவை இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஒன்று ஸ்மார்ட் மூவ் எனக்கு தெரிஞ்சு, அப்படி எடுத்தாங்க அப்படின்னா, நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட இன்னொரு ஒரு ரிவியூவில் சிபி எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது வந்து ஏதோ பிராங்க், அது இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. அதே தான், சிபி எடுத்திருந்தாருன்னா ஸ்மார்ட் மூவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது சிபியோ இல்லை தாமரையோ எடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலே வந்து ஸ்மார்ட் மூவ் தான் கண்டிப்பாக. ஒரு சின்ன ஒரு ஆடியோ நோட் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இது ஆடியோவில் வந்து நம்ம ஆடியோ இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கோம். சிபி எடுக்கிறத விட
இங்க தாமரை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆனா அவங்க ஓவர் கான்பிடென்ட்லாம் உடம்ப ரணகலமாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எடுத்துக்கணும் போது கூட எனக்கு கோடி ரூபா சம்பாதிக்கிற மாதிரி வழி வழி தெரிஞ்சிச்சு. நான் எதுக்கு இதை எடுக்கணும், கோடி ரூபா வச்சா கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி இப்போ வருகிற கூட 9 லட்சம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி மனைவி கூட அதில் வந்து ஒரு உதவி போட்டிருந்தான். இது மாதிரி வந்து ஒரு வீடு ஒன்று வாங்கலாம், சின்னதாக ஒரு 2 லட்சத்தில் மதுரையில் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு சின்னதாக ஒரு மண் வாங்கி வாங்கி போடலாம், ஒரு ஒரு நிலம் வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 9 லட்சத்துக்கு ஒரு கணக்கெல்லாம் போட்டு அதை வந்து உடல் போய் அதுக்கு வந்து சக்தி நேரம் கூட 30 ரூபாமா 30 ரூபாய்க்கு நான் முழுசாக 3 நாள் வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதை இந்த மன்னனை வந்து இந்த வடிவேல் கத்துறேன் டே ப்ரோக்ராம்டா ப்ரோக்ராம் அப்படின்ற கதை வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க அந்த பணத்தை இருந்தால் அவங்க போயிருந்தாங்கன்னா, ஏன்னா இந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க இந்த வாரம் வெளியே இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பெரிய லாஸ். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நம்ம விமர்சனம் தான் பண்ற மோசம் நல்லா இருக்கணும்ன்றது நம்மளுடைய செயல்பாடுகள். இல்ல 1000 அவங்க பேர்ல விமர்சனம் இருந்தாலும் இந்த டிசிஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமாக ஒரு பார்சாதி மாதிரி நேர்மையான ஒரு கணவருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் அது வந்து ரொம்ப இதுவா போகும். சாதாரண நம்ம சொல்ல வந்தோம். ஆனா அதையே தான் வந்து இன்னொரு பொண்ணு வந்து கேட்டிருந்தா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு. ஹாய் ஜாக்கி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஷாக்கிங்காக இருக்கிறது, தாமரை ஏன் அந்த பெட்டி எடுக்கலை? தாமரை எடுத்துருக்கலாமே, எடுத்துருந்தா அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அந்த மாதிரி நான் சொல்ல வரல. தாமரையோட மென்டாலிட்டிக்கு இப்போ வந்து அவங்க ரீசெண்டாக ரொம்ப க்ளோஸாக பாவனி கூட இருக்கிறதுக்கு காரணமே மணி. இப்போ மணி வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாரம் வாரம் கறி எடுத்து சாப்பிட்றோம், அதுவே வந்து பெருசாக இருக்க ரேஞ்சுக்கு இருக்க ஒருத்தங்க எதுக்கு அந்த காசு? என்னமோ எனக்கு இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. என்ன சொல்ல வராங்க இவங்க? என்ன ஆக்டிங் கொடுக்குறாங்க? இது எதுக்காக கொடுக்குறாங்க? இதுதான் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. என்ன மேட்ரு? எவ்வளோ வச்சாலும் நான் எடுக்க மாட்டேன். ஒருவேளை தாமரை பயம் ஒன்றும் இல்லை, கண்ணாடி பார்த்தாலும் நமக்கு தெரியும், கண்ணாடி பார்த்தாலும் நம்மளுடைய இது தெரியும். உலக அழகாக நான் நினச்சிக்கிட்டே என்ன மாதிரி முட்டாலும் உலகத்தில் யாருமே கிடையாது. என்னை பிடிக்குன்றது வேற, நாம உலக அழகன் நம்புறது வேற. அவங்க வந்து அதே மாதிரி என்னன்னா நம்ம உலக அழகன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பிடிக்குன்றது வேற, உலக அழகன்றது வேற. கண்டிப்பா அதுதான் அங்கே பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் என்னன்னா நான் வந்து தொடர்ந்து நான் மக்களால் சேவ் பண்ணிட்டு பட்டு வரேன், நாடக உலகத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய வந்து புத்துணர்வு கொடுக்க போறேன் அப்படின்னு கதையை விட்டுக்கிட்டு அவங்க அங்கே அவங்களுடைய வாயே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாயே அவங்களுக்கு வந்து மீனா வந்தா என்ன சொல்றது அவங்களுடைய பின்னடைவு சந்திக்குதுன்னு வச்சு. விஷயம் இருக்கு, வாயே பின்னடைவுங்கிறத விட ஜாக்கி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த வெட்டி ஈகோன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த வெட்டி எங்க வெளிப்பட்டுதுன்னா தான் பிரியங்கா கிட்ட சண்டை போடுவோம்னு சொல்றாங்க. ஒன்னே ஆச்சுன்னா உனக்கு சமமானவன் அப்படின்றதும் புரியுதா? உனக்கு சமமானவன் நானு என்ன நான் வந்து அப்ப வந்து நான் உனக்கு சரிக்கு சம்பந்தம் நினைக்கிறேன், நீ எப்படி வந்து என்ன வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. கான்ஃபிடென்ட் முக்கியம், கான்ஃபிடென்ட் பேசுறது தப்பே கிடையாது. ஆனாலும் நம்ம எங்க இருந்தோம், எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறோம், இப்ப அந்த பணம் வந்து நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அது எவ்வளவு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லுங்க. இல்ல எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், என்னை விட ஓட்டிங்ல பின்னாடி இருக்கிற சிபிஏ எடுக்கல, பாவனி எடுக்கல, நான் ஜெயிக்காமல போயிருவேன். அதேதான். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குன்னு வச்சுக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பின்னாடி இருங்க, அது கேட்டோம் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு இருக்காங்களா? இல்லை இத்தனை நாள் நம்ம சொன்னதுக்கு வந்து சும்மா நம்ம நடிக்கணும்னு இருக்காங்களா? இல்லாட்டி இன்னும் காசு ஏறும் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு இருக்காங்களா? எனக்கு சீரியஸாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா நாளைக்கு நீங்க வந்து 1 கோடி சம்பாதிங்க, 2 கோடி சம்பாதிங்க, அது நாளைக்கு. நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம், இருப்போமா இல்லையா நமக்கே தெரியாது. இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி இருக்க காசு ரொம்ப பெரிய காசு, அதுவும் அங்க இருக்கவங்க எல்லாரையும் விட உங்களுக்கு அது ரொம்ப பெரிய காசு. ஏன்னா பிரியங்காக்குலாம் அது ஒரு காசே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா பிரியங்கா ஒரு ஷோக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு நான் பாத்திருக்கேன். ஐ மீன் எங்க ஆபீஸோட கல்ச்சரது வந்து அவங்க எடுத்து ஹோஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளவு வாங்கினாங்கன்றதே எங்களுக்கு தெரியும். சோ அவங்களுக்கு அவங்க இல்ல, அங்க இருக்க முக்காவாசி பேருக்கு அது ஒரு காசே கிடையாது. அப்படி இருக்கும்போது தாமரை மாதிரி இருக்க ஒருத்தங்க எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லைன்றது எனக்கு சைக்கலாஜிக்கலா என்ன மேட்டர்? எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்க? உண்மையா அவங்களுக்கு அந்த காசு ரொம்ப பெரிய காசு அங்க இருக்கவங்களை விட. இது எனக்கு தேவையில்லன்னு இருக்காங்கன்னா ஒருவேளை நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படின்னா நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்களா? யார என்ன சொல்ல வராங்க தெரியல. ஆனா பட் வாட் எவர் இப்ப சிபி எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தாமரை இந்த மூவ் வந்து பயங்கர ஸ்டூபிடிட்டி. ஏன்னா நாளைக்கு நீங்க 1 கோடி சம்பாதிங்க, 1 கோடி வரப்போகுதுன்னா உங்க வரதான் போகுது. அப்போ 1 கோடி 10 லட்சமா வந்துட்டு போகுது. இருக்க கண்ணு முன்னாடி இருக்க ஒரு காசை விட்டுட்டு வீணா வந்து ஒரு சவடால் விட்டுட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனா இதுக்காக அவங்க கண்டிப்பா உள்ளேயே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க,
இல்ல கண்டிப்பா இதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட். இல்ல அதுல என்ன மேட்டர்னா, இப்ப இந்த வாரத்தை ஒருவேளை தாமரை வெளியேறினாங்க, சிபி எடுத்துன்னு போய் தாமரை வெளியேறினாங்க, பிப்ளிக் பில்லப்பி தான் மாமா பிஸ்கோத்தே கதைதான் வச்சுக்காங்களேன். இது வந்து ஸ்டூபிடிட்டுடைய அதாவது அவங்களுக்கு என்னன்னா, ஒரு கட்டத்தில் அவங்க வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ராஜாவாக வந்து அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடு இந்த மக்கள் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது, என்ன நான் நம்ம வந்து இந்த வீட்டுக்கே நம்ம வந்து வாங்கிடலாம், இந்த நிகழ்ச்சியை நாமளே பண்ணிடலாம், இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்டாக நம்ம வந்துடலாம்னா அவங்க எழுதி வச்சதெல்லாம் கான்ஃபிடென்ட்டு பிக் பாஸாக ஆகிடலாம் அப்படின்றது தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்காங்களா. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பின்னடைவு. நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் இன்றைக்கி வந்து லட்சியம் சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க இதை எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், சைக்காலஜிக்கலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடே அவங்களால இயங்குதுன்றத ஒரு விபத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் வந்து கேள்விகள் கேட்கும்போது இவங்ககிட்ட எல்லாருமே அடங்கி போகிறப்ப இவங்க ஒரு பாசியாக இருக்கும் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா, எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நடிச்சுட்டு நவுந்து போகிறாங்கன்றது அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலி இப்படி இவங்களை கொண்டாடுற மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாருமே ஹார்ட் அட்டன் வந்து கொடுத்துருக்கணும். ஒரு ஹார்ட் கூட வாங்குறது அங்கே வந்து ஒரு ஹார்ட்ட கூட நீங்க சம்பாதிக்கலன்னா உங்களுடைய நிலைமை என்ன புரிஞ்சிருந்தீங்கன்னா, இந்த நேரம் ஒன்பதோ பத்தோ பன்னெண்டோ வரும்போது நீங்க ஃபைனலைஸ் பண்ணி எடுத்து போயிருக்கலாம். இதுல ப்ரொமோல காமிக்கிறாங்க சிபி வந்து உங்களுக்கு வேணுமே வேணாமன்ற கேட்டுதான் அவர் எடுக்கிறாரு. ஆக்சுவலி அப்பயும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அவர் எடுத்திருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இதுதான் நம்ம சொல்ல வந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வேலிடான ஒரு விஷயம். ஆனா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த துறக்கூடா சொக்கட்டம் ஆடுற கதை தான். அவங்க என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய லெவல் அவங்களே வந்து மறந்துட்டாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சில பேருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒண்ணு வந்துடும். அவங்க 50 நாளுக்கு அப்புறமா அவங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அதனால அவங்க வந்து என்னன்னா, நம்ம வந்து பெரிய என்ன சொல்ற, நான் திரும்பவும் சொல்றேன், துறக்கூட சொக்கட்டம் ஆடுனீங்கன்னா அவன் வந்து கோபத்தில் இருந்தானா, நீங்கள் ஜெயித்தாலும் சாவீங்க தோத்தாலும் சாவீங்க. அதுதான் மேட்டர். ரைட்டான பேசிக். ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அவங்க சொன்ன பாயிண்ட்லேருந்தே எடுக்கலாம். பிரியங்கா மாதிரியான ஆளுக்கோ பாவனி மாதிரியான ஆளுக்கோ 5 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பாவனி இன்னைக்கு சொல்லுவாங்க 7 லட்சம்லாம் ஒன்றுமே இல்லைடா வெளியில் போயிட்டா அப்படின்வாங்க. ஆமாம் பிரிய பாவனி. ஸோ அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பாட்டு நடந்தால் 7 லட்சம் காலி. ஒரு பார்ட்டி நடந்தா 7 லட்சம் காலி அன்னைக்கு நைட்டு. அது என்னத்தை வச்சுட்டு என்ன பண்றது, அது மூக்கில் மூந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் அவங்க அதை வந்து ஃபீல் பண்றாங்க. இல்லை எங்களுக்கு பெரிய விஷயம் நமக்கு ரொம்ப சார் ஒரு 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 யாரும் இவர் சொன்ன மாதிரி தான் 30 வாரம் தான் 3 நாள் வேலை அதே தான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வச்சுக்கோங்களேன். பட் இவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. நீங்கள் ரொம்ப வேலிடான இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, 1 கோடி கிடைக்குதுன்னா 1 கோடி 10 லட்சமாக இருந்துட்டு போட்டுமே அது அது வேலிட். ஆனால் அவங்க அதை விடுறதுக்கான ரீசன் ஒன்று, வேலைக்கு போயிட்டோம் பேசலாம் வந்து இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, நான் தான் எல்லாமே என் வீட்டில் பாத்துக்கிறேன், இப்ப நாளைக்கு நான் தான் ஜாக்கியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா பேசலாம். பட் நான் நாளைக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வேலைக்கு போனா ஜாக்கிக்கு எப்படி அவங்கள பாத்துக்கணும்னு தெரியும். இட் இஸ் கோயிங் ஆன், இட்ஸ் ரெகுலர் ப்ராசஸ். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இங்கே வீட்டில் இருக்கிறவங்களும் இப்போ போய் ஃபோனை கையில் கொடுத்தாங்கன்னா அதில் என்ன வந்திருக்கு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இவங்களை விட அவங்களோட இன்னும் க்ளோஸாக பழகியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க. நிறைய பேக் ஸ்டாபிங் பேக் பைட்டிங் எல்லாம் இருக்கிறப்ப இவங்க எப்படி வந்து அதையே அப்படியே ஃபாலோ பண்ண போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணா நல்ல விஷயம். பட் ஆனா அதுக்கு ஃபாலோ பண்றதுக்கான வந்தது வந்து ஒரு பெரிய விஷயங்க. இவ்வளவு நாள் எட்டு வந்து ஒரு 15 லட்சத்துல போயிருந்தாங்கன்னா அவங்க பேசின விஷயத்துக்கு அது ஒரு வெகுமதியா கூட எடுத்துட்டு போட்டோம்னா, நான் சம்பளத்துக்கு சம்பளம் இந்த பணமும் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்ல வாய்ஸ் அவடா இல்லை, 1 கோடி ரூபா இருந்தாலும் வரமாட்டேன், நான் வந்து சம்பாதிக்க எனக்கு நான் 1000 வழி இருக்கு அப்படிலாம் வந்து பேசி இது நுண்ணலையும் தன் வாயில் கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸோ எனிவே பாரு வீட்லேயே இருந்துட்டோம் எவ்வளோ நாள், ஜாலியாக அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு. திரும்ப 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 நீ கேட்குற விதம் தாமரை கூட வந்து தாமரை கிட்ட உட்காந்து திரும்ப சொல்லுவாங்க நெருப்பு கிட்ட, இது மாதிரி வாய நீ பயங்கரமா விடுற ரொம்ப தப்பு. இல்லை அவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. திருப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசுவார்.
எனக்கு தில் இருக்குடா நான் வந்து இருந்துக்கிறேன். முக்கியமா அவர் வந்து பிரியங்காவை பேசுற விதங்கள் வந்து ரொம்ப தப்புன்னு வச்சுக்காங்க. வந்து நம்ம கிட்ட வந்து திரும்ப திரும்ப நம்ம காயப்படுத்துறப்பையும் அவமானப்படுத்துறப்பையும் திரும்ப வராங்க அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா நீங்க என்னைக்குமே எடுத்துக்கூடாது. ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்க வந்து அதை வந்து நீங்க சரி பண்ணீங்கன்னா அது வந்து அந்த அன்பு அப்படி அது அந்த அன்பு மாதிரி ஒரு இருக்கம் வேற எதுவுமே கிடையாது. அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குவாலிட்டி நாய் சொல்லியே கிடப்பாங்க கடைசியில். இல்லை இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது ரொம்ப வேலிடா இருந்தது. நம்ம ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கப்ப எல்லாத்தை விட அவருக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ராஜா அவங்களோட மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஓவர் பொசசிவ்னஸ் ஆகி அந்த நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடி ஜாலியா பேசும்போது நின்று அப்படியே எப்படி அபிநய் வந்து அமீரும் பாவனையும் விளையாடிட்டு இருப்ப பார்த்தாங்களோ அதே மாதிரியே வந்து பிரியங்காவும் ராஜுவும் விளையாடிட்டு இருந்தது வந்து அவர் வந்து பாப்பாடுறாங்களா என்ன அங்க வந்து அபிநய் வந்து இதை சொல்லி இந்த உடைக்கிறது எல்லாம் பண்ணிட்டாரு. இவர் வந்து என்னன்னா இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி பேசிட்டு கட்டிட்டு இருக்காரு அவ்வளவுதான். அந்த கோபம் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் வெளிப்படுது. முக்கியமா இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கோபம் கண்டிப்பாக வெளிப்படும். பொசிஷன்ஸ் பிடிச்சவங்க வந்து சரியா பேசாது பதில் சொல்லல பார்க்கல இல்லைன்னா நிறைய அது வந்து கண்டினியூஸாக அது வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி அதே தான் அவங்க பிரியங்கா சொல்லும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் பேசும்போது ஸ்பைஸ் அப் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் இறங்கிப்ப வேண்டிய எல்லாரும் பண்ணிடலாமாடா ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக பண்ணலாம் வரீங்களா அப்படின்னு கேட்டு தான் பண்ணுவேன். இப்படிலாம் ஸ்பைஸ் அப் பண்ண மாட்டேன் அப்படின் போது தான் இவங்க கேட்டப்ப நான் என்னடா முடிய வெட்டிக்கிறேன்னா வெட்டிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காத்துட்டு வந்த ஒரு ஒரு விஷயம் அங்கே போயிடுது இல்லையா? ஆமாம் ஆமாம். அது அதே மாதிரி பிரியங்கா இன்னொரு பாவனி கிட்ட கூட சொல்லுவாங்க திருப்பியும் ஏன் நான் மொட்டை அடிச்சுக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ ஒருவேளை என்ன சேவாரனா நான் கொஞ்சம் யோசிப்பேன் அப்ப அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நிரூப் இன்னொரு ஒரு விஷயம் செய்வார். நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியல புரியல அப்படிங்கறதான் ஆரம்பிச்சார் பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் டாஸ்கா இதை பண்ணுவேன் எதை கொடுத்தாலும் டாஸ்கா பண்ணுவேன் அப்படின்னு போது எல்லாரும் அதே நிலை மனநிலையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதான் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னைக்கு இன்னொரு ஒன்று பெட்ரூம்ல உட்காந்து பேசும்போது இன்னொரு ஒரு வார்த்தை விடுவார். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பண்ணேன்ல அந்த காயின் டாஸ்க்கில் நான் அப்போ வந்து எல்லாரும் பண்ணேன் எல்லாரும் நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நான் வந்து ஒரு வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டல அதுக்கு நான் சொன்ன காரணத்தை எவனுமே புரிஞ்சுக்க மாட்டான். ஏன் புரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க இந்த மாதிரி காரணம் சொன்னால் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்களா? அவங்கள வந்து மிரட்டி இருந்திருக்க மாட்டீங்களா இல்லை கேள்வி கேட்டிருந்திருக்க மாட்டீங்களா? அதனால நான் அன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்காக இந்த இவங்கெல்லாம் ஒரு முடிவே பண்ணிட்டாங்க நிரூப் எது சொன்னாலும் செய்யக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நிரூப் எது சொன்னாலும் செய்யக்கூடாதுங்கிறத விட நிரூப்புக்காக செய்கிறேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். நிரூப்புக்காக நான் எது வேணா செய்கிறேன் பட் சும்மாவே வந்து இதெல்லாம் விட்டுட்டு இருக்கணும்னா வேணாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் அதை வந்து இன்னும் கூட ஒரு 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 டீன் கிட் எப்படி வந்து பேசிச்சு அதை புரிஞ்சிக்காம ஒரு ஒரு வேற விதமா யோசிப்பாங்களோ அந்த மாதிரி அவர் யோசிச்சு இன்னும் பேசிட்டு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு நடந்தது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த வீட்டை பொறுத்தவரையில நீங்க 90 நாள் கடந்ததுக்கப்புறம் வெற்றியா தோல்வியான போது மனதினுடைய சமநிலை தவறும். அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க நிருப்பு அப்படின்றத சொல்லிக்கிட்டு தன்னுடைய காஃபி பொடி என்கிட்டே இருக்கு. அவளுக்கு எப்படிப்பட்ட காஃபி பிடிக்குன்னு எனக்கு தெரியும்னே எடுத்துன்னு போயிருக்கேன். நிறைய இடத்துல காஃபி எடுத்துன்னு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போறப்ப நிச்சயமா கேரி ஓவர் பண்ணிட்டு போவாங்க. சில பேர்லாம் வந்து நான் காஃபி கலக்கிறேன் சொல்லுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்லி வச்சிடணும் நம்ம கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன் நீ டிகாஷன் மட்டும் போட்டு கலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மோசமெல்லாம் இருக்காதுங்க. நீங்க தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக நானும் தப்பிச்சுக்கணுமா? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்காக வந்து ரொம்ப நோ வந்து பானக மாதிரி கரைக்கிறதோட வந்து நெக்ஸ்ட் டைம் நான் எனக்கு மட்டும் காஃபி போட்டுக்கிறேன் நீங்க வேண்டாம் சார் நீங்க அங்கேயிருந்து போட்டுக்கோங்க. ரெண்டு பேருக்கு எதுக்கு அவ்வளோ வந்து சிரமப்படுத்தணும்? அதுதான் அவங்களையும் சிரமப்படுத்தணும்னு சொல்றீங்க. அப்போ நான் போய் காஃபி போடுறேன். நீங்க நம்ம நீங்க நல்லா போடுவீங்க மேடம். உங்களுக்காக போடும்போது எனக்கு சேர்த்து போடுங்கன்னு சொல்லணும். தட்ஸ் ஆல். இந்த கண் அப்படியே குத்திட்டேன்னு அவ்வளவுதான். நேற்று எல்லாம் எல்லாம் மாதிரி எல்லா இருக்காளுக்கு பாரு என்னது ஏதோ உங்களை அடிக்கிறதுக்கு அடிக்கணும் தான் நினைச்சேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டிங் இல்ல கொசு பேட் வந்து அந்த ரூம்ல இருந்து என்ன நேற்று ஒரு உதம் மிஸ்ஸிங் அப்படின்ற அளவு பேசிட்டு எங்களுக்கு கொடுக்க
இருக்கலாம். அண்ட் ஜாக்கி வீலாக் தமிழ், ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டிவி மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறு எபிசோடிலிருந்து உங்களை சந்திக்கும் போகிற நன்றி குறிப்பிடுவது உங்கள் நான் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.